இன்று YWCA குழுமமும் YWCA குழுமத்திற்கு கீழ் இயங்கும் YWCA ஸ்கூலும் அதற்கு கீழ் இயங்கும் சமூக நீதிக்காக போராடும் பியா பாசி கமிட்டியின் சார்பாக புல்வாமா மாவட்டத்தில் இறந்த 49 இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்திருக்கிறோம். அஞ்சலி மட்டுமல்ல, நமது கடுமையாக வந்து இந்த கோழைத்தனத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்காக இங்கு கூடி வந்திருக்கிறோம். வந்து இதற்கு முன் 2002 தான் வந்து ஜம்மு காஷ்மீர் கிட்ட வந்து இராணுவ தளத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அப்பொழுது கூட 31 வீரர்கள் தான் வீரமரணம் அடைந்தார்கள். ஆனால் இந்த தடவை இன்றோடு சேர்ந்து 49 வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இங்கு வந்து இங்கு சிவப்பு ஆடை அணிந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வந்து எங்களுடைய கோபத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் ரத்தம் சிந்திய அந்த வீரர்களுக்கு எங்கள் அஞ்சலியை செலுத்துவதற்காகவும் வந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் அந்த உயிர் நீத்த, எனக்கு வார்த்தையே இல்லை, அந்த உயிர் நீத்த படை வீரர்கள், துணை இராணுவ படை வீரர்களுக்கு எங்களது அஞ்சலியையும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் அந்த மற்ற வீரர்களுக்கு எங்கள் பிரார்த்தனையையும், அந்த உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபத்தையும். ஒரு காலம் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இனி நேரிடக்கூடாது என்பதற்காகவும், நாங்கள் ஒருமைப்பட்டு ஒன்று கூடி வாழ்ந்தால் உண்டு வாழ்வு என்று சொல்லும் விதமாக நமது இராணுவத்தின் மீது நாம் மதிப்பும் மரியாதையும் பெற்று மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் எப்பொழுதும் திகழ்கிறார்கள், அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனையும், நம்மளது இராணுவம் நம்மளுடைய படை தளபதிகள் வந்து தக்க தருணத்தில் இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கண்டனத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம்.